இந்த திரைப்படத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த எங்கள் இதய தெய்வம் அன்பு குழந்தை இன்று எங்களிடையே இல்லை. இறைவனின் பாதங்களிலே விளையாடிக் கொண்டிருக்கும் எங்கள் காவல் தெய்வத்திற்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். வெளியே சந்தோஷம் என்ன கண்ணம்மா சட்னி அரைக்கிறியா? சட்னி அப்புறம் அரைக்கலாம், பெட்ரூம்ல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. வா வந்து எடுத்து வை. சரிங்க. ஏண்டி வேலைக்கார நாய என் மேல வந்து விடுற? ஐயோ நல்ல வேலை, என் தப்பு என்ன இருக்கும்? பாத்தியாடி ஏண்டி உண்டாம், நான் இல்லாத நேரம் பார்த்து உனக்கு இந்த நினைப்பு வேறையா? நல்ல வேளை நான் வந்தேன், இல்லைன்னா என் புருஷன் கேட்டு என்ன இருக்கும்? இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, போடி வெளிய, போடி வெளிய. இது என்ன?
நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். அம்மா, கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் விஜய் உங்களை பார்க்க வந்திருக்கார். அப்படியா, உட்கார சொல்லுங்க. சரிம்மா, வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம்? கண்ணகி பத்திரிகையில உங்க கட்டுரை ஒன்னு போட்டா அந்த பத்திரிகைக்கே பெருமையா இருக்கும். பத்திரிகை ஆசிரியராச்சே, நல்லாவே பேசுறீங்க. உங்க கண்ணகி பத்திரிகையில எழுதுறதுன்னா அது எனக்கு தான் பெருமை. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வந்தது வந்துட்டேன், ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்கே சந்தேகமா? என்னது? தனக்கு ஆண் குழந்தைதான் வேணும்னு வரம் கேட்கறாங்களே தவிர பெண் குழந்தை பிறந்துட்டா வேதனை அடைகிறாங்களே, அது ஏன்? அந்த வேதனை பொண்ணா பிறந்துருச்சுங்கிறதுக்காக இல்ல. பொண்ணா பிறந்து நாயும் பேயுமா அலைஞ்சு இந்த சமுதாயத்துல சித்திரவதைப்பட போகுதுங்கிற கவலைனாலதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை, இந்த ஒண்ணே போதும்னு நான் இதோட நிறுத்திட்டேன். ஆமா, இப்படி வீட்டு வேலையெல்லாம் கவனிச்சுட்டு எப்படி உங்களால பொது சேவை செய்ய முடியுது? மாதர் சங்க தலைவியா இருந்து எப்படி உங்களால போராட முடியுது? என்ன ஒரு ஆசைதான், இன்னும் சொன்னா வெறிவு கூட சொல்லலாம். இன்னைக்கு பெண்கள் பல விதத்துல துன்பப்படுத்தப்படுறாங்க. கட்டின புருஷனால கண்ணீர் விடுறாங்க, மாமியார்னால கொடுமைப்படுத்தப்படுறாங்க, இந்த சமுதாயத்தினால ஏளனம் செய்யப்படுறாங்க. அவ்வளவு என் பக்கத்து வீட்டையே எடுத்துக்கோங்களேன். தினமும் அந்த பொண்ணுடைய அழுகியத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். என் சொந்த தங்கச்சி ஒவ்வொரு நாளும் துடி துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறா. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வராதா, ஒரு முடிவு ஏற்படாதான்னு தான் நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். அம்மா, அம்மா. காலையில வந்து எதையை கேட்டு உங்க மனசை சங்கடப்படுத்திட்டேன். பரவாயில்லைங்க, நான் இப்படிதான் தெரிய தெரியும் உணர்ச்சிவசப்பட்டேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் வரேங்க. இறங்க, 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 வேமா இறங்க. அண்ணே, போட் வந்துருச்சு. எல்லாத்தையும் போட்ல ஏத்துங்கடா. அனாவசியமா தொட்டு சுட்டு கைய கரப்படுத்திக்கணும். மன்னிச்சு அனுப்பிட வேண்டியதானே? அப்படி சொல்றியா? மன்னிச்சு அனுப்பிச்சிருவோம். வாடா, வந்த தலைவர்கிட்ட மன்னிப்பு கேள்டா. வாடா. தலைவா, மன்னிச்சிட வேண்டியதானே? சுஜா, நடக்கிறதையெல்லாம் அன்னன்னைக்கு டைரியில் எழுதணும்னா நடுராத்திரில இன்னொரு தான் எழுத வேண்டியிருக்கும். ஒன்னா எழுதிக்கலாம் வா. அட, இந்த வாரத்தில் என் கணவர் எனக்கு கொடுத்தது 70வது முத்தம், நான் அவருக்கு கொடுத்தது 170வது முத்தம். ஆகவே
அவர் எனக்கு தர வேண்டிய பாக்கி 100 முத்தங்கள். பாக்கிய கொடுத்துருமா? அப்ப நீ எனக்கு பாக்கி வை. அப்பா, டாடி எங்கம்மா வந்த? குட் நைட் சொல்லலாம் வந்த. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. ஆமா, ஆனா தூக்கமே வரல. நீங்க ரெண்டு பேரும் இங்க தொள 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 பேசிட்டு இருக்கீங்களே. சரிம்மா, இனிமே நாங்க பேசவே மாட்டோம். நீ போய் படுத்துக்கம்மா. ஓகே டாடி, குட் நைட். குட் நைட். மறுவாதியா சொல்றேன், என்ன டச் பண்ணாத. ஒரு தப்பா சொல்றேன், ஒத்திக்க. குட்டி, நீ என்னத்தான் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ராசி அப்படி நீ எந்த காலவன்மானு வச்சுவா, என் மேல மட்டும் கைய வச்சிடாதம்மா.
உன் மேல கைய வச்சா நீ இன்னையா பண்ணுவேன். அது அது வந்துமா சொல்ல, யாரு அந்த பொண்ணு? நான் சொல்றேன் ஓத்துமா. நாலு சோமாரி பசங்க என்ன தோத்தின்னு வந்தாளுங்க, உன் புள்ளதான் காப்பாத்தி என்ன இங்க இட்டாந்துச்சு. ஆமா, நீ எந்த ஊரு? குந்துன சொல்றான். குந்துனா? குந்துனா தெரியாதா உனக்கு? தமிழா தெரியாதா? குந்துனா தமிழ்ல குந்து. என்னடா நீ சீக்கிரமா குந்திருமா, இல்லன்னா வேற ஏதாவது பேசி. குந்துனா தாயே, உன்னை கண்டுக்குனா எங்க அம்மா மாதிரியே. உங்க அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு ஒரு அம்மா இருந்துகிட்டுனா நான் ஏன் இப்படி தெரு தெருவா அலைய போறேன்? எதை கேட்டால் நீ ஆட்டிக்கிட்டே இருக்க, அடக்கி வாசிமா. சசுமாரியா தாயி, எனக்கு ஒரு தாய் மாமா இருந்துச்சு, அது என்னடானா துட்டு ஆசைப்பட்டுக்கினே எவனோ ஒருத்த கையில வேலைக்கு அனுப்பிச்சு. அவ என்னடானா யாக்கையில 5000 கொடுத்துட்டு இன்னொருத்த கையில 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்க பார்த்தான். அது தெரிஞ்சுக்கின்னு பயந்து போய் அவன் கையில தப்பிச்சு ஓடியா வந்துட்டேன். அப்பால இன்னா நன்றுன்னா உனக்கு தெரியுமா? எனக்கு தமிழே மறந்து போகும். அப்புறம் கண்ணகி பத்திரிகைக்கு பதிலா கஸ்மான பத்திரிகை தான் நடத்துவேன். முதல்ல வெளியே போச்சு. வேண்டாம்டா, பாத்தா பாவமா இருக்கு. ஏதோ என் கூட இருந்தாள்னா கூட மேல வேலை செஞ்சுட்டு போறான் இல்லையா? தாய் என்ன, நீ தான் தாய். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இவர் நம்ம ஏரியால இருக்காரு, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னாரு. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணலாமே. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் கூட நாங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவோம். என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, நம்ம அத்தை பொண்ணு, எங்க அத்தை பொண்ணு ரொம்ப நாளா கண்ணாலம் கட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை ஒரு சோமாரி இடையில பூந்து தட்டிட்டு போயிட்டான்ப்பா. அத்தை உன் கையில சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, விஷயத்தை கொஞ்சம் புரியும்படியா சொல்றிய? நான் சொல்றேன் சார், இவன் அத்தை பொண்ண இவர் ஆசையோட வளர்த்து வந்தாரு. நேத்து ஒரு ரவுடி வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போய் இப்ப அவன் வீட்டுல வச்சிருக்கான் சார். அதான் விஷயம். ஒத்துப்பா, அந்த நாயத்தை கேட்கலாம்னு 4-5 பசங்களை இசுக்குன்னு நீட்டா ஊட்டாண்ட போனேன். அவன் சவடாலா புந்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா என் பொண்ணை இசுக்குன்னு வந்துட்டியே, என்னப்பா நாயம் அப்படின்னு அவ்வளவுதான் கேட்டப்பா. அவன் அந்த பேட்டைக்கே வசதி போல இருக்குது. நம்ம பசங்களை அடிச்சு துவைச்சு அள்ளி காய போட்டாப்பா. இது என்னப்பா நாயம்? எப்படி ரவுடி பசங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்கீங்களே சார்? மிஸ்டர் ரவீந்தர், will you please shut your mouth? ஒரு வயசு பொண்ணை கடத்திட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன். ஏமாத்திர பணக்காரங்க இதுதான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க கூட ஏமாந்த போலீஸ் ஆபீசர் ஆயிட்டீங்களே. ஷட் அப், பெண்ணுடைய மாமாவை ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. மாமால பல ரகம் இருக்கு, இவர் எந்த ரகம் தெரியுமா? ஓ, பத்திரிகாரங்க சாமர்த்தியத்தை எங்கிட்டயே காட்டுறீங்களா? மரியாதை அந்த பொண்ணு அனுப்ப போறீங்களா இல்லையா? சரி சார், பாபத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது ஒரு மனுஷனோட கடமை. அதுக்கு போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. போலீஸ பத்தியோ சட்டத்தை பத்தியோ தெரியாத குழந்தை இல்ல சார்னா? இப்ப நீ அந்த பொண்ணு அனுப்ப போறியா இல்லையா? மரியாதை தவறா உங்க மரியாதை கெட்டு போகும். அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிக்கங்க. அங்க யார வேணாலும் சந்திக்க தயாரா இருக்கு. பத்திரிகை காரங்கங்கற பேரை வச்சுக்கிட்டு பொம்பளைங்களை கடத்துறதா உங்க தொழில் தெரிஞ்சும் இங்க இருந்து சும்மா போறதுக்கு நான் உன ஏமாளி இல்ல. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், கெட் அவுட். இன்ஸ்பெக்டர், இந்த மகன் என்ன தப்பு செஞ்சா? ஒரு பொண்ண கடத்திக்கிட்டு வந்துட்டு அது இல்லாம திமிரா வேற பேசுறான். படா ஷோக் ஆகுது இன்ஸ்பெக்டர். மேயாலுமே தலையில வந்தவங்கள விட்ட இருக்காரு, அவரு ரொம்ப குதிக்கிறாரு, கொஞ்சம் பேசுறியா? ஹலோ, மீனாட்சித்திரம் பேசுறேன். குட் மார்னிங் சார். வந்திருக்கவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. ஐ அம் சாரி சார், ஒரு நல்ல மனுஷன் மேல அநியாயமா போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் சரி, நான் சொன்னதை செய்ய போறீங்களா இல்லையா? சார், உங்களை மாதிரி பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க இப்படி அநியாயத்துக்கு தொடர்பு போகக்கூடாது. அப்ப அவங்களை விட மாட்டீங்க? நிச்சயமா முடியாது. இன்ஸ்பெக்டர்,
இப்படிப்பட்ட பெரிய மனுஷங்களை பகச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நான் எச்சரிக்கை பண்றேன். இந்த மாதிரி மிரட்டல்களை என் சர்வீஸ்ல நான் எவ்வளவோ பாத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒன்னையும் பிடிச்சு உள்ள தள்ள போறேன். கான்ஸ்டபிள் எஸ் சார், சார உள்ள அனுப்பு, நான் போய் எஸ்பி பார்த்து வரேன். ஒரு குழந்தை கூட இருக்கு. உன் புருஷன் நல்லவன் தானே? ஜாக்கிரதையா இருமா, பார்த்தா நல்ல பொண்ணாட்டம் தெரியற. வக்கீல் சார், அவர் கொலைக்கேஸ்ல மாட்டிட்டேன், என்ன காப்பாத்துங்க சார். கொலைக்கேஸ்ல மாட்டின்ட்டியால நீயே கொலையை பண்ணிவிட்டியா? நான் தான் கொலை பண்ணிட்டேன். இத முன்னாடியே சொல்லப்படாதோ? வக்கீல் கிட்டயும் வைத்தியர்கிட்டயும் போய் பேசப்படாது. அவ பேசலாம், நீ பேசப்படாது. சரி, யார கொண்ட, எப்படி கொண்ட சொல்லு. என் பொண்டாட்டிய தாங்க, அஞ்சு இடத்துல அறுவாளரை வெட்டி கொண்டுட்டங்க. என்னண்டே வெட்டினியா? வெட்டும் போது யாராவது சொந்தக்காரா பாத்துட்டாளா? அந்த அளவுக்கு நான் பேமானீங்களா? யாருமே பார்க்காம தான் வெட்டினேன். வெரி குட். ஆனா ஒரு சின்ன விஷயங்க. என்னது? நான் வெட்டும் போது போலீஸ்காரங்க பாத்துட்டாங்களே. உண்டா, என் கையில பருவாள் இருந்தா உன்ன வெட்டி விடுவேன். ஏண்டா, போலீஸ்கார பார்க்கும் போதே வெட்டிட்டிய? சரி, எதுக்கு அவனை வெட்டின? பக்கத்து தெருவுல சிவப்பான ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ என்ன சொன்னான்னா, ஓம் பஞ்சாதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என் கழுத்துல தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நேர வீட்டுக்கு வந்தங்க, பஞ்சாதி சேர்த்து விட்டாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ண, கவலைப்படாம நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. சார், வக்கீல் சார், பயந்துட்டியா? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். அதான் கிட்ட வந்துட்டிய? உன் கேச நான் பாத்துக்கிறேன், அந்த சிரத்த கொம்பளைய நீ பாத்துக்கோ. என்ன இருப்பட? சும்மா கேட்டேன், கேட்டேன். உங்கள மாதிரி தப்பு பண்றவா இந்த லோகத்துல இருக்கிறவருக்கு எனக்கு என்ன குறைச்ச? இது ஒண்ணுதான் பயமா இருக்கு. சொல்லுங்க. விஷயத்தோட தான் வந்திருக்கேன். நம்ம ரவீந்திர இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் உள்ள பிடிச்சு அடைச்சிட்டான். இதுக்கு போய் நீங்க நேரா வரணுமா? ஒரு போன் அடிச்சுதான் நானே வந்திருக்க மாட்டேனா? இல்ல, யூ டோன்ட் வரி, ஐ நெவர் ஃபெயில். ராத்திரி 12 மணிக்கு கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு யாருக்கு அடி காத்துக்கிட்டு இருக்க? கழுத்த வேண்டிய நினைச்சு கொண்டுடுங்க, இப்படி வார்த்தையால கொல்ல நீங்க. இது எந்த சினிமா டைலாக்டி? உங்க அக்கா புருஷனுக்கு பெரிய போலீஸ் ஆபீசருங்கிற திமுரு அதான் என்கிட்ட விளையாடுறாரு. என்ன ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. நீங்க செய்யற தொழில் நியாயமா இருந்தா அவர் எங்க உங்ககிட்ட விளையாட போறாரு? நியாய அநியாயத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுற? என் கூட வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, சென்டிமெண்ட் பேசிட்டியே. அம்மா தாயே, எங்கயோ போயிட்டேன், என் நெஞ்ச தொட்டுட்டேன். உன் கழுத்துல அந்த தாலி நிரந்தரமா இருக்கணும்னு ஆசை இருந்தா அந்த போலீஸ்காரன் என்கிட்ட வந்து என் கால விழ சொல்லு, மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன சொன்ன? என் புருஷன் அவர் கால விழுமா? அது கனவுல கூட நடக்காது. இதே தான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? மாமா அவர் கால வந்து விழலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொன்ன? உன் தங்கச்சி தானே கண்ணா, நீ சொன்னதேதான் நானும் சொன்னேன். ஒருத்தர் சுயமரியாதை இழந்துட்டு தான் இன்னொருத்தருக்கு மரியாதை கிடைக்கணும்னா அந்த மரியாதை தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இதே வார்த்தையே இப்படி கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாமே. ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால இன்னொருத்தருக்கு வாழ்வு கிடைக்குதுன்னா அதுல தப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா சுஜா, சீதாவ நீ தங்கச்சியா மட்டும் நினைக்கல, பெத்த குழந்தையா வளர்த்து ஆளாக்கி வாழ வச்சிருக்கேன்.
ஐ அம் சாரி ரவி. உனக்கு இன்னும் அந்த கோபம் போகல போல் இருக்கு. என் கோபத்தை உங்க மேல ஏன் சார் காட்டணும்? அதான் என் தங்கச்சி மேல காட்டுறீங்களா? என்னடி வக்காலத்துக்கு உங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கியா இல்ல அடிக்கிறதுக்கு உங்க அத்தானை கூட்டிட்டு வந்திருக்கியா? ரவி நானே சொல்றேன், ஆஸ் எ போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு எது நியாயமோ அதை செஞ்சேன். இந்த வீட்டுக்கு நான் போலீஸ்காரனா வரலப்பா, அந்த பொண்ணுக்கு தகப்பனா வந்திருக்கேன். எந்த நாள் உனக்கு அன்னைக்கு இருந்திருந்தா என்ன பிடிச்சி லாக்அப்ல போட்டிருப்பியா? அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நீ மன்னிப்பு கேட்கறதுனால என் மரியாதை திரும்பி வந்துருமா? வேற என்னதான்ப்பா செய்ய சொல்ற? கம் டு த பாயிண்ட், என்ன இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கணும். ஐ அம் சாரி ரவி, முடியாதத சொல்லாதப்பா. முடியாது? இந்த பொண்ணுக்கு தகப்ப மாதிரின்னு சொன்னியே, இவ என் கூட வாழணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும். There is no other way, இன்ஸ்பெக்டர். ரவி அப்படி சொல்லாதப்பா, என் தொழிலையும் அவ வாழ்க்கையும் இணைச்சு பேசாது. வேணும்னா உன் காலில் விழுந்து கேட்கிறேன். கடவுள் கல்ல விழுந்தா தப்பு இல்லைங்க, ஒரு கல்லுக்கு முன்னால போய் விழுறீங்களே. உன் புருஷன் என் காலில் விழுந்துட்டானேன்னு சுயமரியாதையா? உன்ன மாதிரி கேவலமானவங்க இல்ல நாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கும் தராத்தரம் வேணும்ன்ற பின்னங்க, இவங்களை எல்லாம் மனுஷன் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களே. வாய அடக்கி பேசு, உன் தங்கச்சி லைஃப் என் கையில இருக்கு. அதான் மிரட்டுறியா? அவ உன்னை நம்பி வந்துட்டா, அவளுக்கு நீ புருஷனா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷனா நடந்துக்க கூடாது. அக்கா போடி, இப்படிப்பட்ட மிருகத்தோட வாழ்க்கை நடத்துறதை விட காலம் பூரா என் வீட்டுல வந்து வாழ்க்கை இருந்துட்டு போ. பூவ சாமிக்கும் போடுவாங்க, பணத்துக்கும் போடுவாங்க. என் தங்கச்சிய தெரியாதனமா இவன் தலையில கட்டி வச்சுட்டு. இனிமே நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நடந்த தவறுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. தயவு செஞ்சு நடந்ததை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இந்தாங்க, சண்டேல வந்து ஓவர் டைம் செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கதவெல்லாம் தந்திருக்கு சார். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என் கூலியை போடுறேன். ஓ உள்ள இருந்து வந்துட்டியா? டெய்லி போயிட்டு வரதெல்லாம் எனக்கு பாத்ரூம் போயிட்டு வழியே வர மாதிரிடா கண்ணு. சட்டம் தண்டிக்கும்னுதான் உங்களை நாங்க அங்க அனுப்புறோம். அது தவறுச்சுன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுத்துறோம்டா. Thank you.
பெரிய மனுஷங்க தயவு இருந்தா ஊர்ல என்ன வேணும்னாலும் அட்டூழியம் செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பத்திரிக்கைக்காரன்டா, உங்க வண்டவாளங்களை எல்லாம் பேப்பர்ல போட்டு கிழிச்சுமே ஜாக்கிரதை. நீ பத்திரிகையில போட்டுதான் கிழிப்ப, நான் அந்த பத்திரிகையே. விஜய், விஜய் என்னமா? நான் திருப்பதி போயிட்டு வரேன்ப்பா. என்னமா மாதம் மாதம் திருப்பதிக்கு போறீங்க? உன்ன கல்யாணம் பண்ணி சொன்னா பண்ணிக்க மாட்டேங்கிற. அதுக்காக திருப்பதிக்கு போய் பொண்ணு பார்க்க போறீங்களா? திருப்திக்காக போறேன்னு வச்சுக்கேன். மாதவி இன்னமா இங்க வாமா, நான் திருப்பதிக்கு போறேன், நாளைக்கு வீட்டுல இருக்க மாட்டேன். வீட கொஞ்சம் பாத்துக்க, இந்த பையன் இருக்கானே சாப்பிட மாட்டான், அடம் பிடிப்பான், இவனையும் நல்லா கவனிச்சுக்க. நீ கவலைப்படாம போமாப்பா. சரிம்மா. இந்த அம்மா என்னடானா, என்ன அம்மோட தனியா விட்டுன்னு திருப்பதி போச்சு. அந்த அம்மாவுக்கு வேணா திருப்பதி வெங்கடேசன் தோணி இருப்பான். எனக்கு யாரு இருப்பா? எப்படி தனியா தூங்க முடியும்? இந்த நேரத்துல என்ன இங்க? நான் இங்க வந்ததுல இருந்து உங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கி பயக்கப்படுத்திக்கினேன். இப்ப தனியா படுத்து தூங்கணும்னா பயமா இருக்கியா? அதுக்காக இப்ப யார கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேணாம், இடத்துல படுத்துக்கிறேன். ஐயோ, நீங்க படுத்துட்டா எனக்குல பயமா இருக்கும். என்ன பயம்? என்ன நான் என்ன புலியா சிங்கமா? புலி சிங்கமா தான் மேல போட்டு படுத்துக்கிறோமா? நீ பொம்பளையாச்சு. அதெல்லாம் சொல்லாதியா, நான் உன்னையே நம்பி வந்துக்கிறேன். நீ ஏன் அன்பா கவனிக்கலன்னா? அதுக்காக உன்ன பக்கத்துல போட்டு படுத்துக்கிற சொல்றியா? அதெல்லாம் வேணாம், எனக்கு வெக்கமா இருக்குது. இங்க கொஞ்சம் நேரத்துல படுத்துக்கிறேன், அப்படியே தூங்கிடுவேன். எங்க நீங்க? ஐயோ, இந்த ஆளு ஒரு மனுஷனா? கொஞ்சம் கூட இறக்கமா இல்லாம இருக்கிறான. பொண்ணுன்னா பேய இறங்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஆளு பேயோட மட்டமாக்குறான். சாமி மேல பாரத்தை போட்டு தூங்க வேண்டியதுதான். பூனைக்கு பயந்து போய வந்த என்ன ரூம்ல கூட பூனைக்குதா? பூனைக்கே இப்படி பயந்தேனா, பாம்புகள் என்ன பண்ணுவ? பாம்புகள் நானும் பயப்பட மாட்டேன், கையில பிடிச்சி நச்சு அடிச்சிருவேன். பாம்பு பிடிக்க மூஞ்சி பாரு, மூஞ்சி அங்க பாரு பாம்பு. சும்மா சொன்னேன் போயா. தென்பாண்டி முத்தாரமே உந்தன் வேகத்தில் செந்தூரமே, தென்பாண்டி முத்தாரமே உந்தன் வேகத்தில் செந்தூரமே, பொன்னந்தி நேரமே தந்த மோக என் தேக சூடானதே. Thank you.
கழுத்தில் பத்து வீரல் படாமல் புத்திரைகள் இடாமல் என் நெஞ்சும் என் கண்ணும் தூங்காது. உன்னாலே சங்கத்தமிழ் உண்டாச்சு, உன்னாலே சங்கத்தமிழ் உண்டாச்சு, உன் பேச்சே காவியம் தானே தேனே. சென்ன தமிழ் சிங்காரி செண்டு கட்டும் ஒய்யாரி உந்தன் மொழி கேட்டேனே நான் இன்று கேட்டேனே இன்னாலே என்னாண்டே சவால கம்முன்னு நின்னுக்கு நேக்கஸ்மால கம்முன்னு நின்னுக்கு நேக்கஸ்மால சல்பட்டா சரக்குடி நீதான் கண்ணு தென் பாண்டி முத்தாரமே உந்தன் வேகத்தில் செந்தூரமே தென் பாண்டி முத்தாரமே உந்தன் வேகத்தில் செந்தூரமே பொன்னம்பி நேரா நீ தந்தமாக என் தேக சூடானதே. மிஸ்டர் சாப்பாடு மட்டும்தான் நல்லா இருக்கும் நினைச்சேன், பட் இந்த வீட்டுல சாப்பாடு போடுறவங்களும் பகத் அச்சா பகத் அச்சா. மிஸ்டர் ரவி பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காளு, அது யாரு? அது என் சர்வன்ட். ரவி இந்த பொண்ணு மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சா என்னுடைய எல்லா பிசினஸ்லயும் 50-50 பார்ட்னர் ஆக்கிடுறேன். என்ன யோசிக்கிறேன், சர்வன்ட் கேர்ள் தானே, சரின்னு சொல்லு, இந்த கோட்டீஸ்வரன் ஆக்கிடுறேன். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வர சொன்னாரு. உன் பாஸ் ரொம்ப நல்ல மனுஷன். Thank you. நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைக்கிறேன். Thank you very much. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே சர்வன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. என்ன பயந்துட்டியா? உன் பாஸே பர்மிஷன் கொடுத்துட்டான். எதுக்கு? உன்ன என்ஜாய் பண்றது. இந்தியா வரும்போதே திரும்பி உன் நாட்டு பார மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? இல்ல, உன்னோட சேர்ந்து வருவேன் சொல்லிட்டு வந்திருக்கேன். எடுக்கையே, ரொம்ப நல்லா பேசுறிய. எடுக்க கையே. இல்லன்னா தமிழ்நாட்டு பெண்ணுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. மெரி ஜான். ராக்கல், நீர் மேல ஆசை இருந்தா உடனே ஓடி போயிடு. ஒரு நிமிஷம் என்ன கூட சுட்டு பொத்திக்கிடுவேன். போடா. Don't shoot me. I'm sorry. No. No, no, please. Please don't shoot me. No. No. No, don't shoot me. Hey, enna de? Nee manushana? Mama vela seiram kuda matta ponangala da kutti kudupa. Ana nee katna kondaatiyave kutti kudukka mudiy sendittiye. Unna mari oru kevalamana janmam. Indha valagathila edhuvume irukka mudiyadhu. Idha paar. Velaiyadada? துப்பாக்கி காட்டி பயமுறுத்துறிய. எந்த தமிழ் பொண்ணும் தான் புருஷனை கொல்ல மாட்டான். மானமுள்ள எந்த தமிழனும் தான் பொண்டாட்டியை கூட்டி கொடுக்க மாட்டான்.
தங்கச்சி என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்ட. அடப்பாவி, கழுத்தை நெரிச்சு கொண்டது இல்லாம கண்ணில் விட்டு நாட மாறியா? என்னங்கது, நான் என் கண்ணே போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கேன், நீங்க ஏட்டியால என் கண்ணுல குத்துறீங்களே. உன் நடிப்பை நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் ஏமாளி இல்ல. என்னமா அது, தாவு வீட்டுல வந்து சண்டைக்கு நிக்கிறீங்களே, செத்து போனது உங்க தங்கச்சி. செத்து போனவ ஏன் தங்கச்சிங்கிறதுனால சொல்றேன். அவளை கொலை செஞ்ச உன்ன சும்மா விட மாட்டேன். அவ தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க, நீ திரும்ப திரும்ப என்ன கொலைதாரன் சொல்றிய? அவ தூக்கு போட்டுக்கிட்டாளா இல்ல நீ அவளை தூக்கில போட்டியாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்ன போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு மிரட்டி பாக்குறிய? உங்க ஒய்ஃபோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதுக்கு ஆர்டர் இருக்கா? நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். ஏடா அபிஷ்டோ, உன் பொண்டாட்டி கழுத்தை வச்சு கொல்லும் போது உன் கை நடுங்கல, அவளை தூக்க தொங்க விடும் போதும் நடுங்கல, இங்க வந்து என்னமா ஹார்மோனிய வாசிக்கிற? என்ன என்ன சார் இது? என்ன காப்பாத்திக்கணும்னு ஏதோ ஆத்திரத்துல தப்பு பண்ணிட்ட, அந்த தப்புல இருந்து நான் எப்படி தப்பிக்கணும்னு குழம்பிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்தா சொன்னோம், அப்புறம் என்ன குழம்பு ரசம் இல்ல? உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் பத்தி தெரியாது? நன்னா தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியணுங்கிற போங்க சார, அவர் எடுத்த கேஸ் எதுலையும் தோத்ததே கிடையாது. நீ என் கிளையண்ட் ஆச்சேன் பாக்குற, இல்லாட்டா சொட்டையில மண்டல எழுத்துரு. ஆமா போடா. ஏடா உனக்கா இந்த கேஸ்ல ஆஜராக போற வக்கீல் யாருடா? நானு. உன்னையும் காப்பாத்தி அந்த கொலை அந்த சந்திரசேகர் தான் பண்ணான்னு திருப்பிடுற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்கல. அது சரி சார், கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரலனா? நீ தூக்குல தூங்குறம் பண்ண போற டாக்டர் யாரு? டாக்டர் பஞ்சநாதன். பஞ்சநாதன், அவரோட செல்ல பேர் என்ன தெரியுமா? லஞ்சநாதன். பஞ்சநாதன், பஞ்சநாதன், பஞ்சநாதன். டாக்டர், திருமதி ரவீந்திரோட பிரேதத்தை பரிசோதனை பண்ணது நீங்க தானே? எஸ் உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னன்னு எழுதிருந்தீங்க? அந்த பெண் கண்டிப்பா கழுத்து நெரிக்கப்பட்டுதான் இறந்திருப்பாங்க. நெரிக்கப்பட்டுன்னா எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த பெண்ணுடைய தொண்டை குழாய் அழுத்தப்பட்டுதான் செத்துருக்காங்க. அப்போ அந்த அழுத்தம் கயத்துல தொங்கினாலும் ஏற்படலாம், கழுத்தை நெரிச்சாலும் ஏற்படலாம் இல்லையா? ஏற்படலாம். இப்போ நீங்க எந்த அழுத்தத்தை அழுத்தமா சொல்றீங்க? அதாவது அந்த பொண்ணு யாரோ ஒத்த கழுத்தை நெரிச்சதுனால செத்தாளா, இல்ல கயத்துல தொங்கினதுனால செத்தாளா? ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு சார். பதில அழுத்தமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க போகலாம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், போலீஸால் கண்கூடான சாட்சி என்று சொல்லப்படும் அந்த வீட்டு வேலைக்காரி சத்யாவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். நீ அவங்க வீட்டுல எத்தனை வருஷமா வேலை பாக்குற? மூணு வருஷமா வேலை பாக்குறாங்க. அப்படியா? அங்க எப்படி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வருமோ? அதை ஏன் கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை தான், தினமும் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. சரி சரி, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ என்ன பார்த்த? ஐயா, அன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் விருந்து கூட்டிட்டு வந்தாரு. அவர் வந்ததுனால தாங்க
இவ்வளவு சங்கடமா நடந்து போச்சு. சரி சரி, விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா அழுமா. விருந்து முடிஞ்ச உடனே அந்த வெளிநாட்டுக்காரு பெட்ரூம்ல படுக்க போயிட்டாரு. ஐயாவும் அம்மாவும் போய் படுத்துட்டாங்க. நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். ஐயா தூங்குனதும் அம்மா எந்திரிச்சு அந்த விருந்தாளி படுத்திருந்த ரூமுக்குள்ள போனாங்க. அம்மா மட்டும்? ஆமாங்க. எதுக்கு போனாங்க? இந்த விஷயத்துல அம்மா ஒரு மாதிரிங்க. இந்த விஷயத்துல பல மாதிரி இருக்கு, இதுல உங்க அம்மா எந்த மாதிரி அத சொல்லு. அது எப்படிங்க சொல்றது? வீட்டுக்கு யாராவது அழகான ஆம்பளைங்க வந்தா அம்மா அப்படியே கணக்கு பண்ணி கைக்குள்ள போட்டுக்குவாங்க. அதே மாதிரி அம்மா அவர்கிட்டயும் முயற்சி பண்ணாங்க. என்ன முயற்சி பண்ணாங்க? அது எப்படிங்க எல்லார் நடுவுலயும் சொல்றது? எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் கோர்ட்டு கூடி இருக்கு, சொல்லு. வேண்டாங்க, ரொம்ப அசிங்கம். ஏன்? சரி, அதுக்கப்புறமா என்ன நடந்தது அதையாவது சொல்லு. அவர் அதுக்கு சம்மதிக்கல. அம்மாவுக்கு ஒரு ஏமாத்தமா போச்சு. அவர் அப்படியே கட்டி பிடிச்சு கட்டாயப்படுத்தினாங்க. அவர் பாவம் பயந்து போய் வெளியில ஓடி வந்து ஐயா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டார். இல்ல, யாரும் நம்பாதீங்க. என் தங்கச்சி அப்படிப்பட்டவர் இல்ல. யாரும் நம்பாதீங்க. ஐயாவுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க, அதுலயும் அம்மா மேல ரொம்ப உயிருங்க. ஐயா அம்மாவை மன்னிச்சு இப்படி எல்லாம் நடந்துக்காதன்னு சொல்லி படுக்க சொல்லிட்டாருங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அம்மா தூக்கப்பட்டு செத்துட்டாங்க. ஐயாவ தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குங்க. அழாதமா அழாதமா அழாது. யுவர் ஆனர், அரசாங்க டாக்டர் நான் கேட்ட கேள்விகளுக்கு அழுத்தமா பதில் சொன்னாரே தவிர அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற அழுத்தத்துக்கு காரணம் என்னங்கறத கிளியரா சொல்லல. ஹி வாஸ் வெரி அம்பிகுவஸ் இன் ஹிஸ் ரிப்ளை. சோ அங்க ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கண்டிப்பா இருக்கு. பாயிண்ட் நம்பர் டூ, போலீஸ்காரா கொண்டு வந்தாலே ஐ விட்னஸ் சொல்லிட்டோம். அந்த வேலைக்காரி அந்த அம்மா சொன்ன சம்பவங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் இந்த கேஸ்ல ஃபர்தரா ஆர்கியூ பண்ணணுங்கிற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ், இந்த வழக்கின் அடுத்த விசாரணை வருகிற 21ஆம் தேதி என்று தள்ளி வைக்கப்படுகிறது. ஓய், மத்த வாளுக்கெல்லாம் ஜட்ஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கேஸ்ல தீர்ப்பு என்னன்ட்டோம். நேக்கு ஆரம்பத்திலே தெரியும் நான் தான் ஜெயிக்க போறேன்ட்டோம். நான் யாரியா? என்ன முறைக்கிற? இந்த முறப்புக்கெல்லாம் நீ ஏன் பயப்படுற? இது ஆற்றால் இஞ்சி முறப்பு. காக்கி முறைக்கிறது பக்கத்துல வாங்க. இந்த தீர்ப்பை வேதாளத்துக்கு நாங்க ஒண்ணு பைத்தியக்காரங்க. மனசாட்சியா ஒரு நாள் உனக்கு தண்டனை கொடுக்க போதும். மனசாட்சியா? ஓகே சார். அது எங்க இருக்கு? நான் படிச்ச சட்ட புஸ்தகங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லப்ப. இந்த கேஸ எங்க அப்பீல் பண்ணுமோ அங்க அப்பீல் பண்ணி உன்னை நான் தூக்கல ஏத்தாம விட மாட்டேன். என்னையா தூக்கல ஏத்தலான்னு துடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஏண்டா இந்த வார்த்தையை சொன்னு நினைச்சு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் துடிக்க போறீங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். அப்படியா? ஓகே, நான் இப்பவே வரேன். ஆ சரி. சுஜா வந்துட்டேன். சுஜா என்னங்க? நான் அவசர வேலையை வெளியில போறேன், நீ எனக்கா வெயிட் பண்ண வேண்டாம். சாப்பிட்டு படுத்துக்க. பாய். உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்காத? வருவாய் தருவாய் ஒன்று செவ்வாய் முத்தம் ரசிப்போமே. லவ் சாங் ஓடிட்டு இருக்குமா? அதான் ஒரு லவ் மூடோட படம் பாக்குறேன். அதுக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து பாரு. அவங்கிட்ட என்னடி பேச்சு? நாம வேற சிட்டு இருக்கல்ல வா. படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல போட்டு. நீ உங்களுக்கு அண்ணனா? சொல்லவே இல்லையே.
மச்சான் ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா வேற சீட் மாத்திக்கிறேன். இப்போ நீ போய் படுத்து தூங்குற, அம்மா சாப்பிட்டுட்டு வர. போய் தூங்க. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே. நீயா? எங்க வந்த? கொஞ்ச நேரம் போன, நீயே தெரிஞ்சுக்குவ. மரியாதையா வெளியே போயிடு. எங்க உமாக அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? பேசுறதுக்காக கூப்பிடல, கொலை செய்யறதுக்காக கூப்பிடல. காரணம் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்லை. உன் புருஷனுக்கு போன் பண்ணி வெளியே அனுப்புனதே நான் தான். அவன் திரும்பி வரத்துக்குள்ள நான் வேலையை முடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னால என் குழந்தைய ஒண்ணும் செய்ய முடியாது. போயிடுமா, இந்த பாவி ஒண்ணு கொல்ல வந்திருக்கான். போயிடு அம்மா, கதவை சாத்திட்டு மாடிக்கு போயிடு. போயிடு அம்மா. என்ன தெரியும் குழந்தை? குழந்தைய கொலை செஞ்சது நான் தான். அதுக்கு நீ தான் சாட்சி. ஐ விட்னஸ். உன் புருஷ போலீஸ்காரன் தானே? வந்த உடனே சொல்லு என்ன என்ன கிழிச்சிட போறான்னு பாக்குறேன்.
படம் நல்லா இருக்கா? என்னங்க இங்க பாருங்க, படம் நல்லா இருக்குன்னு கேட்டங்க. என்ன பொண்டாட்டி மேல கை வச்ச? படம் நல்லா இருக்கு. அவ ஏன் பொண்டாட்டிடா? எனக்கு எப்படி சார் தெரியும்? அவ மேல ஏன்டா கை வச்சாங்க? கழுத்துல போட மாட்டேங்க பொண்டாட்டின செருப்பு அடிச்சாடிப்பா, பல்ல உசுவாக என்னங்க விஷயம்? இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆள் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நம்ம தியேட்டருக்கு வந்து ஏகப்பட்ட கலாட்டா பண்றாரு சார். பெண்கள் கைய வேற பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்திட்டான் சார். இதெல்லாம் உண்மையா? உங்களை என்ன கொஞ்சம் அப்படி இப்படிதான் சார். ஆமா, நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? ஏய் 1533 எஸ் சார், சாரை பிடிச்சி உள்ள தள்ளு. அம்மான்னு தூக்கத்துல ஒரு தடவை முனகினா கூட என்ன மான ஆயிரம் தடவை கேட்டு என் நெஞ்சு மேல போட்டுடுவேனே. அந்த செல்ல மக அம்மா அம்மான்னு எத்தனை தடவை அலறணும் தெரியுமா? நான் குழந்தைய கொல்ல போறேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு என் கண் முன்னாடியே சுட்டு கொண்டானே. புருஷம் வந்தா சொல்லுன்னு வேற சொல்லிட்டு போனானே. சொல்லு யாரு அந்த ஹேமன்? வேற யாரும் இல்ல ரவி. சுஜா பதட்டப்படாம சொல்லு, உன் தங்கச்சி புருஷன் ரவியா? ஆமாங்க, அவனேதான். அது எப்படி நடக்க முடியும்? அவன் சினிமா தேட்டர்ல கலாட்டா செஞ்சதா இப்ப லாக்க பிள்ளையில இருக்கான். என்ன சொல்றீங்க? அவன் இப்போ என் போலீஸ் ஸ்டேஷன்ல என் பாதுகாப்புல இருக்கான். நீ சொல்றது உண்மையா இருந்தா கூட அவன் தான் இந்த கொலையை செஞ்சாங்கிறதுக்கு. கண்ணால பார்த்து எங்கிட்ட சாட்சி கேக்குறீங்க, அப்ப நான் சொல்றது பொய்ன்றீங்களா? ஐயோ இந்த வழக்கில் திரு ரவீந்திரன் திருமதி சுஜாதா அவர்களின் வீட்டுக்கு சென்று அவர்களின் குழந்தையை சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது. கொலை நடந்த நேரம் இரவு 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒலிம்பிக் தியேட்டரில் இரவு காட்சி சினிமா பார்த்து கொண்டிருந்ததாகவும் அங்கே அவர் இரு பெண்களிடம் வம்பு செய்ததாகவும் அதனால் தியேட்டரில் கலவரம் உண்டு படமே பாதியில் என்று தியேட்டர் முதலாளி திரு சோமநாதன் திரு ரவீந்தரை போலீசில் பிடித்துக் கொடுத்திருக்கிறார். அதைவிட மேலாக குற்றம் சாட்டப்பட்டவர் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரின் போலீஸ் ஸ்டேஷனில் அன்று இரவு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். ஆகவே ஆதாரம் எதுவும் இல்லாமல் தொடரப்பட்ட இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. நீதி வழங்கியாச்சு, உங்க கடமை முடிஞ்சு போச்சு. இல்ல, சட்டம் அதனுடைய தர்மத்தை செயல்படுத்திருச்சு, அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே சார்? சட்டத்தோட கைகள் மெல்லத்தான் செயல்படும், ஆனா குற்றவாளிய பிடிக்காம விடாது. பிடிச்சது இரும்பு பிடிதான். நிறுத்துங்க சார் உங்க விளக்கத்தை. இரும்பு பிடியா? பிடிக்க வர்றதுக்குள்ளதான் குற்றவாளி எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிடறானே. தப்பிக்கிற மாதிரிதான் தெரியும். குற்றவாளிக்கு அது தற்காலிகமான விடுதலை தான், நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நம்ப முடியாது சார், குற்றவாளிகளை பிடிக்க உங்க சட்டத்துல 100 வழி இருந்தா அந்த குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதே சட்டத்துல 1000 ஓட்டைகள் இருக்கு. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது சார். எங்க முடிவும் சட்டத்தோட தீர்ப்பும் சரியானதுதான் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கத்தான் போறேன். ஒரு நாள் என்ன, இப்பவே புரிஞ்சு போச்சு. ரவீந்திரன் கொலை செஞ்சதுக்கு ஆதாரமே இல்ல, உங்க சட்டம் சொல்லுது. அந்த கொலை நடந்த சமயம் அவன் சினிமா பாத்துக்கிட்டு இருந்தான், உங்க சட்டம் சொல்லுது. சாட்சி இல்லாம அவனை தண்டிக்கிறதே தப்பு, உங்க சட்டம் சொல்லுது. அதனால என் குழந்தைய ரவீந்திரன் கொலை செய்யவே இல்லை, உண்மைதானே? நீ சொல்றதெல்லாம் சட்டப்படி உண்மை. அப்படின்னா நம்ம குழந்தை கொலை செய்யப்படல, உயிரோட தான் இருக்கா இல்லையா? சுஜா, உயிரோட இருந்தா எங்க சொல்லுங்க, எங்க? உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, அவ இதயத்துல குண்டு பாயல, அவ அம்மான அலறி துடிச்சு சாகல, அந்த வாடாத மல்லிய மண்ணில வச்சோமே, நாம ரெண்டு பேரும் கண்ணீர் வடிச்சோமே, அதெல்லாம் பொய்யா? மனசாட்சியோட சொல்லுங்க.
அந்த குழந்தைக்கு தகப்பனா என்னால பதில் சொல்ல முடியல. ஆனா சட்டத்துக்கு சாட்சி தேவை, ஆதாரம் வேணும். அதை எதிர்த்து போராட நான் முடிவு பண்ணிட்டேன். சட்ட விரோதமா போராட போறியா? எது சட்ட விரோதம், எது சட்டத்துக்கு சாதகம்னு உங்களால சொல்ல முடியுமா? தவறான தீர்ப்பு கிடைச்சதுன்னு தன் கணவனுக்காக ஊரையே இருச்சாலே, அந்த கண்ணகி மறுபடியும் பொறந்து வருவான்னு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க போறதில்ல. நாங்க ஒவ்வொருத்தரும் கண்ணகியா மாறி அந்த மிருகங்கள் வாழ ஊரை கொளுத்த போறதில்ல. அதுல ஒருத்தனையாவது ஒழிச்சிட்டா போதும். சின்ன மாப்பிளே என்ன பார்க்கிறே, பொண்ணா வந்தது தேவை என்ன சொன்னா கேக்குது. சின்ன மாப்பிளே என்ன பார்க்கிறே, கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. கண்ணகி, கண்ணகி
ஹலோ, ரவி ஸ்பீக்கிங். இன்னும் அரை மணி நேரத்துல நீ சாகப் போற. யார் நீ? மதுரைய எரிச்ச பண்ணகிடா. பண்ணகியா? பிளடி பிட்ச், ஆர் யூ த்ரெட்டனிங் மீ? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர். நான் ரவி பேசுறேன். யாரோ கண்ணகியா என்ன கொலை பண்ணிட்டு த்ரெட்டன் பண்றா. என்னது கண்ணகியா? ஆல் ரைட், உங்களுக்கு உடனடியா பாதுகாப்பு கொடுக்கறோம், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.
மாறி அந்த மிருகங்கள் வாழ்ற ஊரை கொடுத்த போறதில்லை. அதுல ஒருத்தனையாவது ஒழிச்சிட்ட போற. தொழிலதிபர் ரவீந்தர் தற்கொலை. மனைவி இறந்த துயரம் தாழாமல் தானும் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டார். கேட்டு, இந்த காலத்துல ஒரு பொண்டாட்டி இறந்த உடனே மறுநாளே ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அதுக்கடுத்த நாலு மூணு பிள்ளைய பத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இவன் என்னடானா தற்கொலை பண்ணிக்கிட்டானே. அருள் கட்ட முண்டா, இது தற்கொலை இல்லையா, கொலை. கொலையா? அந்த ரவீந்திர கொலை பண்ண பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு? ஏட்டு, நம்ம இன்ஸ்பெக்டர் மனைவி திருமதி சுஜாதா. இந்த கொலைக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? நம்ம இன்ஸ்பெக்டர் தான். ஏசியம் யூகம் டிடெக்டிவ். நீ தாட்சி இல்லாம அந்த கொலையை செய், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஐயா சொல்லிருப்பாரு, அம்மா அந்த கொலையை செய்திருப்பாங்க. எப்படி நம்ம யூகம்? ஏட்டு, சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அந்த ரவீந்தர் எப்படி கொலை செய்யப்பட்டான்? கொலையா? அது தற்கொலை சார். அவனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டதா நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார். நாம வேற கண்ணால பார்த்தோம். எந்த மறைய சார் உங்ககிட்ட அது கொலைன்னு சொன்னான்? ஏட்டு, அது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர், ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ஓனர் மீனாச்சந்திரம் பேசுறேன். என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ரவீந்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்ல. அப்போ அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த கொலையை வேற யாரும் செய்யல, உங்க மனைவி தான். அதை உங்களால நிரூபிக்க முடியுமா? உங்க சந்தேகப்படி நான் தான் கொலைகாரின்னு வச்சுக்கோங்க. அதுக்குண்டான சாட்சியம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? என்னையா சாட்சி இருக்கான்னு கேக்குற? எங்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேக்குற? அன்னைக்கு நீங்க என்ன கேக்கல? என் கண் முன்னாடி என் குழந்தை கொண்டது இவன் தான் இவன் தான் கதறினேன் துடிச்சேன். அதுக்கு சாட்சி இருக்கான்னு கேக்கல? ஆதாரம் இருக்கான்னு கேக்கல? சட்டம் அப்படித்தான் கேக்கும். தெரியும், எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க சட்டத்தை பத்தியும் தெரியும். கையும் மையமா பிடிச்சு கொடுக்கிற கொலகாரங்களை விட்டுட்டு எங்க மேல சந்தேகப்படுவீங்க? நீங்களும் உங்க உத்தியோகம். இத பாரு, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, இந்த கொலைக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. மனசாட்சியா? என்னங்க இது, சட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? என் எதிரில நின்னு சட்டத்தை கேவலமா பேசுறவங்கள என் எதிரியா நான் நினைக்கிறேன். உண்மை எதிரே நின்னு பேசுறதே தப்புன்னா நான் இந்த அறைய விட்டே போயிடுறேன். கட்டாயம் நீ போய்தான் தீரணும். இந்த வீட்டை விட்டே இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சட்டமும் குற்றவாளியும் ஒரே குரல ஒன்னா இருக்கவே கூடாது. மௌனம், அழுக, கண்ணீர், ஆத்திரம் எதுவும் என்னை மாத்த முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கண்ணீர் விட போறதில்ல, அழப்போறதில்ல. உங்க காலில் விழுந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு கெஞ்ச போறதில்ல. ஏன்னா என் கணவரா நின்ன இந்த வார்த்தையை நீங்க சொல்லலன்னு எனக்கு தெரியும். போலீஸ்காரராச்சே, போலீஸ்காரனுக்கு தான் இதே இல்ல, மனசாட்சி இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இந்த ஊருக்கே சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகத்துக்குரிய குற்றவாளி ஒரு போலீஸ்கான வீட்டுல இருக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நானே போயிடுறேன். என்னால உங்களுக்கோ உங்க உத்தியோகத்துக்கோ கலங்க வர வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், கொடுமைகளை பார்த்துக்கிட்ட என்னால சும்மா இருக்க முடியாது, நியாயத்துக்காக போராடம் இருக்க முடியாது. சவால் விடுறிய? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, வரேன். என்ன கேட்கணும் கேளுங்க. ஏன் சார், உங்க நண்பர் தொழிலதிபர் ரவியோட மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் நண்பன் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு கோழை இல்ல, அது திட்டமிட்ட படுகொலை. அப்புறம் ஏன் சார் இது தற்கொலைன்னு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? சட்டத்துக்கு தேவை சாட்சி, அந்த சாட்சியை உருவாக்குறது பணம், அந்த பணத்தால கொலை தற்கொலை ஆயிடுச்சு. ஏன் சார்? அப்போ சமூக சேவைக்கு சுஜாதா தங்கச்சி கொலைய கூட பணத்தாலதான் தற்கொலை நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா சார்? என்கிட்ட பேட்டிக்காக வந்தியா இல்ல அந்த கொலைய பத்தி துப்பு தொலைக்க வந்தி? உண்மை என்னவோ அது உள்ளபடியே மக்களுக்கு சொல்றதுதானே சார் பத்திரிகை தர்மம். இப்ப எது உண்மைங்கிற? உண்மை எதுன்னு நான் சொல்றது விட அது உங்க வாயாலேயே சொன்னா நல்லா இருக்குமே.
இதுக்கு மேல உன்னை பேச விட்டா என்னையே கொலகாரன் சொல்லிருவ போல இருக்க. அது உண்மையா கூட இருக்கலாமே. அப்படியா? இப்ப உன்னை மானபங்கப்படுத்தி பைத்தியக்காரியா தெருவுல ஓட விட போறேன். இந்த உண்மைய உன் பத்திரிகையில எழுது. இடத்துக்கு தன்னம் தனியா வந்துட்டு இவ்வளவு தைரியமா பேசுறிய பைத்தியக்காரி. கைய டிரஸ் சோமாரி. என்னது லாங்குவேஜ் மாறுது? இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணு தனியா வர்றானா? இன்னா டில்லே இருக்கணும். அங்க பாரு, உன் மச்சான் நிக்கிறான். இவன் தான் உன் மச்சானா? அவனை பாக்குறேன். பெரிய மனுஷனாடா, உன்னை கோர்ட்ல நிறுத்தி மக்களுக்கு யாருன்னு காட்டுறா ராஸ்கல். இதுவா விஷயம்? போய் மீனாச்சு, உம்ம காப்பாத்த நானாச்சு. இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டி கேஸ். நீர் நிஜமாவே இந்த பொண்ணை கெடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு அளவையும் பண்ணாம வந்து நிக்கிறீர், அப்புறம் என்ன பயம்? இல்ல, கேஸ் கோர்ட்டுக்கு போனா என் கௌரவம் போயிடுமோன்னு கவலையா இருக்கு. நாளைக்கு நீர் கோர்ட்டுக்கு மாறும். எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன கேள்வி கேட்டாலும் செவிடு மாதிரி நடியும். சொச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், அங்க நிக்கிறாங்களே மிஸ் மாதவி, அவங்க உங்களை பேட்டி காண வந்தது உண்மையா? பேட்டி காண வந்தது உண்மையான்னு கேக்குறேன். வந்த பெண்ணிடம் நீங்கள் தகாத முறையில் நடந்து கொண்டீர்களா? அந்த பொண்ணு கிட்ட நீங்க தகாத முறையில் நடந்துகிட்டீங்களா? வக்கீல் சார், ஏன் இப்படி கத்துறீங்க? அந்த பெண்ணோட கற்பை சூறையாட நீங்க மூர்த்தி செய்தீங்களா? நான் பாட்டுக்கு கேட்டே இருக்கிறேன், செவிட மாதிரி நடிக்கிறீங்க. யுவர் ஆனர், ஒன் ஸ்மால் கிளாரிபிகேஷன். என்னுடைய கட்சிக்காரர் செவிடா நடிக்கல, உண்மையிலேயே அவருடைய காது செவிட ஆயிடுத்து. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? என்னுடைய கட்சிக்காரருடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த பொண்ணு பேட்டி எடுக்க என் கட்சிக்காரர் வீட்டுக்கு போனால, ஆமா, இவ போன உடனே அவ கதவை சாத்தி தாப்பா போட்டாரு. கரெக்ட். கதவை தாப்பா போட்டுட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சு அவர் இழுத்தாரு. எக்ஸாக்ட்லி. அப்ப பயத்துல இந்த பொண்ணு ஓன அலர் இருக்கு. அந்த சத்தத்துல என் கட்சிக்காரர் காது ஜவ்வே கிழிஞ்சு அவர் செவிடாயிட்டார். இல்ல, நான் அப்படி கத்தல. மார்க் திஸ் யுவர் ஆனர், அயோக்கியன்னு சொல்லப்படும் என்னுடைய கட்சிக்காரர் வீட்டுக்கு இந்த பொண்ணு தனியா போயிருக்கா. இவா வாக்குமூலப்படியே அவர் கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சு இழுத்திருக்காரு. அப்பவும் இந்த பொண்ணு சத்தம் போடாம மௌனமா இருந்திருக்கா. அப்படின்னா இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த பொண்ணோட சம்மதத்தோடயே நடந்த இந்த அசிங்கம் கோர்ட்டுக்கே வந்திருக்க வேண்டாங்கிறது அர்த்தம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இவரானர், இப்படி விபச்சாரத்தையே தொழிலா வச்சுட்டு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாம் பயமுறுத்தி பணம் அடிச்சுட்டு இருக்காங்களே, இவங்கள சட்டம் சும்மா விடக்கூடாது. இவரானர், என்ன வச்சு பொதுவா எல்லா வக்கீல்களையும் கேவலமா இட போட்டுறாதீங்க. இந்த நாட்டுல 99% வக்கீல் நியாயத்துக்காக பாடுபடுறாதா?
நான் அவர்கிட்டேந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. என்னம்மா உண்மையில பழைய போட்டுட்டாங்களே இந்த பாவி பசங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ஹலோ யார் பேசுறத? உங்க அம்மா. சரி, அவ போய் ரொம்ப நாள் ஆச்சு, அடுத்த வாரம் அவளுக்கு திவசம். உனக்கு திவசம் பண்ணதா? சுடுகாட்டுல இருந்து வர. யாருமா நீ? என்ன பேசுற? பேசலடா, உண்மையை சொல்றேன். ஆ சொல்லு சொல்லு, வக்கீல் கிட்ட உண்மையை சொன்னா தப்பு இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. யார் நீ? கண்ணகி. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பண்றது? ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கலாம் நினைக்கிறியா? வீட்டு படிய தாண்டின கண்ணகி சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். என்ன நடக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா சிலம்ப உடப்ப, இல்லாத மதுரை இருப்ப. வேற என்ன? அது அப்படா, இப்போ 8 மணிக்கு உன் உயிர் உன்னை விட்டு போயிடும். ஹலோ ஹலோ ஹலோ, வெளியில போனாலும் கொண்டுடுவேங்கிறா, வீட்டுக்குள்ள இருந்தாலும் கொண்டுடுவேங்கிறா. நான் என்ன இறங்க மாதிரி சாகாரமா வர முடியும்? முடியும். போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா முடியும். ஹலோ, சென்ட்ரல் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷனா? நான் தான் பேசுறேன். பயங்கர ஆபத்துல மாட்டுட்டேன், உடனே வந்து காப்பாத்துவோம். நான் தான். யார் அது? ஓ, பேச இல்லையா? தந்தம் போலீஸ் வந்தாலும் சரி, ராணுவம் வந்தாலும் சரி, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். சரியா 8 மணிக்கு நீ உயிரோட இருக்க போறதில்ல. நேரம் நெருங்கிட்டு இருக்கு, எனக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நிஜமா பாவம் பண்ணிருக்கேன், அதுக்காக பொம்பளை கையாலே சாரோ. ஐயோ பகவானே, இப்படி பண்ணிட்டே வார வாரம் பூஜை பண்ணுவேனே. படுகொலை, ஒரே அறைக்குள் 9 பிணம், நாற்றம் பொறுக்க முடியவில்லை. படிச்சு பாருங்க சார்.
ஏன்பா அலற? ஒண்ணு இல்ல சார், வீடெல்லாம் பூட்டிருக்கா? பக்கத்துடலாம் கூட பூட்டியாச்சு, நீ போப்பா. அதுக்கு இல்ல சார், கண்ணகின்ற பொண்ணு போன் பண்ணி கொலை பண்றாளா, அதுக்காகத்தான் சொன்னேன். கண்ணகி இல்ல சார், நான் தான். நாளைக்கு ஹாலிடே, பேப்பர் வராதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன சார் நீங்க? ஹலோ மா, தாயே கண்ணகி, தப்பு பண்ணவா ஆவா, கேஸ்ல ஜெயிச்சவா ஆவா, நான் ஏதோ என் பொழப்புக்காக அறிவு பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொல்றதுனால உனக்கு என்னமா லாபம்? பைத்தியக்காரா, உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாத வக்கீல்கள் இருக்கிறதுனாலதான் அந்த அயோக்கிய பசங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்ன தீர்த்து கட்டிட்டா அவன் தப்பு பண்ண மாட்டான். கரெக்ட், என்ன தீர்த்துருவாயாலே கட்டனே, ஏவாயாலே கட்டனே, தவள ஜாதகம். ஹலோ டாக்டர், நான் வக்கீல் மகேந்திரா பேசுறேன். நீ உடனே வரணும், எனக்கு அர்ஜென்டா ஒரு ஆபரேஷன் இருக்கு. ஐயோ, எனக்கு அர்ஜென்ட் ஆபரேஷன் வேண்டே இருக்கு, எனக்கு உயிர் போயிடும் போல இருக்கு. நீங்க வந்து என்ன காப்பாத்தி ஆகணும், உடனே வரணும். வரணும். படிக்கிறது என்ன நெஞ்சா இல்ல கதனா? என்ன சாகல, இன்னும் நேரம் இருக்கு. அட்வகேட் சார். போலீஸ், போலீஸ். பயப்படாதீங்க சார், உங்க பாதுகாப்புக்காக நாங்க வந்திருக்கோம், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. நீங்க வெளில பாதுகாப்பா இருங்க, யாரும் உள்ள விட்டுறாதீங்க. சார், எங்க ஃபேமிலி டாக்டர் வருவாரு, அவரை மட்டும் உள்ள விட்டுருங்க. இந்த டாக்டர் தெரியல, கையில பிளேடு கட்டி எல்லாம் வச்சிருப்பாரு. இல்ல சார், அது டாக்டர் இல்ல, அது சாணம் பிடிக்கிறவர், இவர் நாடி பிடிக்கிறவர், அவரை மட்டும் விட்டுருங்க. நீங்க உள்ள பயந்துடாதீங்க, நான் உள்ள பயந்துக்கிறேன். அட்வகேட் சார், உங்க ஃபேமிலி டாக்டர் வந்திருக்காரு, கொஞ்சம் கதவை தரங்க. நான் நம்ப மாட்டேன், டாக்டர் தலைய காட்ட சொல்லுமோ? வாங்க சார், பாத்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. இப்போ 8 மணிக்கு உன் உயிர் உன்னை விட்டு போயிடும். சரியா 8 மணிக்கு நீ உயிரோடு இருக்க. நான் இருக்கேன். எதுக்கு காரியம் பண்றதுக்கா? நானே போயிட்டு இருந்தேன். என்ன பண்ண போறேன்? அங்க பாரு, சொர்க்கம் வரவா, நான் செத்துட்டேன்.
ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? கண்ணகி உங்களுக்கு பொறுமணம் பயப்படுறீங்களா மாட்டீங்களா? கண்ணிலே ஒரு வீதி தெரியுது, எனக்கு இருக்காதா? தேங்க்யூ மேடம். நீங்க யாரு? நான் டாக்டர் இருதய சொல்றேன் சார். நாயரை கவனிக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்போ இப்ப வந்திருப்பானுங்களா அவங்க? என்னதான் சார் அவரு அனுப்பியிருக்காரு? வேறு யாரு வந்தாங்க? சந்திரசேகர், இதுக்கு முன்னாடி இறந்து போன தொழிலதிபர் ரவீந்தர் கேஸ்ல அவரை டெலிபோன் பண்ணி மிரட்டினது கண்ணகிங்கிற ஒரு பெண். எஸ் சார். ஆனா நீங்க அதை சூசைட்னு முடிவு பண்ணிட்டீங்க. நானா அந்த முடிவு எடுக்கல. நம்ம டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பிரகாரம் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. பட் இப்ப நடந்து போன அட்வொகேட் மகேந்திரன் விஷயத்திலையும் அதே மாதிரி கண்ணகிங்கிற பொண்ணு டெலிபோன் பண்ணி மிரட்டி இருக்கா. நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருந்தும் இந்த கொலை நடந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதையும் சூசைட்னு சொல்ல போறீங்களா? நோ சார். கடைசியா வந்த ஒரு நர்ஸ் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கா, அதுல பாய்சன் கலந்திருக்கு, அதனாலதான் அவர் இறந்திருக்கணும். அதுதான் கேக்குறேன், அந்த பொண்ணு யாருன்னு? அதைத்தான் சார் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி மிஸ்டர் சந்திரசேகர். சார், அந்த ரெண்டு பேருமே திட்டமிட்டு கொல்லப்பட்டிருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த கொலைகளுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா ஒரு ரூமர் இருக்கு. பட் ஐ அம் சாரி சார். குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்க தண்டனையிலிருந்தும் சட்டத்திலிருந்தும் தப்பிக்க கூடாதுங்கிறதான் என்னுடைய லட்சியம். கூடிய சீக்கிரம் அந்த குற்றவாளியை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன்னு என் தொழில் மேல நான் ப்ராமிஸ் பண்றேன் சார். மாதவி, இன்னுமா ட்ரெஸ் பண்ணி முடியல? பூ வாங்கிக்கணும். இன்னுமா திருந்தல? இந்த என்ன இது, பூவை கையில குடுத்துட்டு போறா? இது ஒன்னுக்கே நல்லாக்குதா? என்ன பண்ண சொல்ற? கையில குடுத்த பூவை தலையில வச்சா நீ என்ன குறைஞ்ச போடுவ? கல்யாணம் முடியட்டும், உன் உடம்ப பூவாலேயே அர்ச்சனை பண்ற. இப்ப நீ பூவை வைக்கல, நான் வெள்ள வரமாட்டேன். இது என்னடா பம்பா போச்சு? உனக்கு பூ வைக்கும் போது அது கூட சுகமாத்தான் இருக்கு. இது பாரியா, உன்னையே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமா? ஏன்? நீ கருப்பா இருந்தா கூட உன் மனசு ரொம்ப வெள்ளையா. எப்படி தெரியும்? உள்ள பாத்தியா? பாக்குறது என்ன, நான் அங்கதானே குடியிருக்கேன். நீ வெண் மல்லிகை, உன் புன்னகை மௌனமே காதலின் மாளிகை. என் பெயரை உச்சரித்துக் கொண்டு இந்த செண்டு முழு நிலவு மேடையில் கனவு காணுமே இன்று. நான் வெண்மல்லிகை, என் புன்னகை மௌனமே காதலின் மாளிகை. நீ வெண் மல்லிகை, உன் புன்னகை. சங்கீத கங்கை தங்கம் என மங்காத மங்கை கண்ணோரமே வழியும் சிங்காரமே. உந்தன் மொழி சங்கீத கங்கை தங்கம் என மங்காத மங்கை கண்ணோரமே வழியும் சிங்காரமே. தருவேன் இது முதல் தவணை. நான் வெண் மல்லிகை, என் புன்னகை மௌனமே காதலின் மாளிகை.
என் பெயரை உச்சரித்துக் கொண்டு இந்த செண்டு முழு நிலவு மேடையில் கனவு காணுமே இன்று. நம்ம மனசு தெரியவே இல்லையே. நான் இந்த வீட்டுல நடமாடிட்டு இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்க இதயத்துல தாங்க. போ, போய் இந்த புடவை கட்டிட்டு வா. இது இவ்வளவு அழகா இருக்கும் நான் நினைக்கவே இல்ல. ஆமா, புடவை பிடிச்சிருக்க? நீங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து அது நான் பிடிக்கலன்னு சொல்லிருக்கேனா? நான் எதுக்கா வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? உன் கையால ஒருவேளை சாப்பிட்டு போலாம் வந்திருக்கேன். இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னங்க வேணும்? ஒரு ஹாஃப் அன் அவர் பிரமாதமா சமையல் பண்ணிடுவேன். Thank you.
எனக்கு கொடுத்த முத்தம் இந்த வாரத்தில் 70வது முத்தம். நான் அவருக்கு கொடுத்தது 1070 முத்தம். அவர் எனக்கு பாக்கி இன்னும் 1000 முத்தம். இன்று நான் செய்த முதல் கொலை ரவீந்திரன். அவன் கையிலேயே பிஸ்டலை எடுத்து அவனையே சுட்டுக் கொண்டு சாகும்படி செய்தேன். அதை போலீசார் தற்கொலை என்று முடிவு செய்தனர். இது வெற்றியின் ஆரம்பம். சுஜாதா, இன்று நான் செய்தது 2வது கொலை. அட்வொகேட் மகேந்திரன். பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் நர்ஸுடைய நான் வீட்டுக்கு சென்று விஷஊசி கொடுத்துக் கொண்டேன். யார் இந்த நர்ஸ் என்று போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். சுஜாதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடு. உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் தானே நான் வந்திருக்கேன். நல்லா இருக்க? இவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விட, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் வரேன். இந்த நல்ல விஷயத்தை உடனே டைரியில எழுதும். டைரியை தேடிட்டு இருக்க இல்ல? அது எங்க தேடினாலும் கிடைக்காது. உன் டைரி இங்க இருக்கு. நான் தான் அந்த கொலைய செஞ்சேங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு திமிரா கேட்டியே, உன் கையால் எழுதின டைரி எங்கிட்ட இருக்கு. என்ன சொல்ற? எந்த குற்றவாளியும் சட்டத்திலிருந்து ஒரு நாள் தப்பிக்கலாம், ரெண்டு நாள் தப்பிக்கலாம், ஆனா நிரந்தரமா தப்பிக்கவே முடியாதுங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? ஆல்ரைட், போக வேண்டிய இடத்துக்கு போலாமா? லெட்ஸ் கோ. சார், தொழிலதிபர் ரவீந்திரனை கொலை செஞ்சதும் அட்வொகேட் மகேந்திரனை கொலை செஞ்சதும் இவங்க தான். பேரு சுஜாதா. அதாவது எஸ் சார், என்னுடைய மனைவி. இவங்க தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அந்த கொலைகளை தானே செஞ்சதா? அவங்க கைப்பட எழுதின டைரி இருக்கு. அந்த ரெண்டு கொலைகளையும் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு இதுல விளக்கமா எழுதியிருக்காங்க. சாரி.
சாரி மிஸ்டர் சந்திரசேகர், இது நல்லா இல்ல. நீங்களும் உங்க மனைவி சேர்ந்து எங்களை எல்லாம் ஃபூல் பண்ண பாக்குறீங்களா சார்? இவங்கதான் குற்றவாளிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டத்தான் போறேன். Definitely, I'm going to prove it. Okay, okay. Now you can go. Thank you, sir. Very good. உங்க கடமை உணர்ச்சிய நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சுஜா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? இல்லைங்க, போலீஸ்காரங்களுக்கு மனசாட்சி தான் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு இதயமே இல்ல போல இருக்கு. உங்க கடமைக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி இழுத்து வந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு ஒன்னு அரெஸ்ட் பண்ணப்போ என் கையில நானே விலங்கு மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. பட் என்ன செய்யறது, நான் ஒரு போலீஸ்காரனாச்சே. பரவாயில்லைங்க, உங்க சட்டத்துக்கு எதை நியாயம்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. என் மனசுக்கு எது நீதினு படுதோ அதை நான் செய்யறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த போராட்டத்துல நிச்சயமா நீங்க ஜெயிக்க போறது இல்ல. இப்படி சேலஞ்ச் பண்ண எத்தனையோ குற்றவாளிங்க இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட இருந்து எந்த குறாரணம் தப்பிக்கவே முடியாது. வா, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு போறேன். எத்தனையோ தடவை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கேன், இப்போது வந்தியே. வா, வர்றதுக்கும் போறதுக்கும் வேலை வரணுமா? இன்னைக்குதான் அந்த வேலை வந்திருக்க. என்ன நான் சொல்றேன், உன் புருஷன் என்கிட்ட நல்லா ஏமாந்துட்டான். அந்த பாவி இத உன்கிட்ட இருந்து திருடினா, நான் அவன்கிட்ட இருந்து திருடிட்டேன். எப்படிமா, இத்தனை வருஷம் உன் புருஷனோட வாழ்ந்தோம், அவனோட போலீஸ் புத்தி என்ன தெரிஞ்சுக்காம போயிட்டியே. ஏமா, உன் புருஷன் உன் மேல பாசத்துனால வரல. உன்னை புடிச்சு கொடுத்தா அவனுக்கு பதவி உயரும், அந்தஸ்து கிடைக்கும், அதுக்காகத்தான் இங்க வந்தான். இந்த பைத்தியா. ஏமா, இது எப்படி எடுத்து? உன் புருஷன் உன் வீட்டுக்குள்ள நுழையும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அதான் நானும் வந்தேன். இங்க வந்தா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ என்னடா, உன் புருஷன் அந்த சந்தோஷத்துல சமையல் பண்ணிட்டு இருந்த. ஆனா அந்த பொறுப்பாளி என்ன பண்ணா தெரியுமா? உன் டைரி எடுத்து அவன் பெட்டிக்குள்ள வச்சுட்டான். நான் என்ன பண்ண தெரியுமா? சாப்பிட்டுட்டு இருந்தானா அதுக்குள்ள. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. வா உக்கார். ஏமா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்னம்மா காரணம்? நான் நடிக்கலம்மா, பைத்தியமாவே ஆயிட்டேன். இந்த சமுதாயம் என்ன பைத்தியமாகிடுச்சு. அழாதம்மா, அழாதே. நான் ஒருத்தனை காதலிச்சேன், அவனையும் கல்யாணம் பண்ணிக்கிடும்னு பிடிவாதமா பெத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படி நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம். போடுமா, இன்னும் ஏதாவது வேணுமா? நடந்தா போறேன்.
இவனை உயிரோட விட்டா போலீஸ் எனக்கு போயிருவான். ஒரு ஏசி ஏத்துறா புருஷன், நாங்க உயிரோட விடணும்னா நாங்க சொல்றதெல்லாம் சீரியா. என்ன சொல்லுங்க, எங்க இஷ்டப்படி எல்லாம் நீ நடந்துக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நீங்க கொப்பாட்டியா இருக்கணும். அப்ப முடிச்சிட வேண்டியதோ விட்டுடுங்க. உங்க இஷ்டப்படி எல்லாம் நான் நடந்துக்கிறேன். யார காப்பாத்தணும்னு நான் என் மடியை விரிச்சனும். அவனே நான் கெட்டு போயிட்டேன்னு வீட்டு படியை மிதிக்காதேன்னு விரட்டி அமைச்சிட்டான். இப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் பழி வாங்கணுங்கிறதா ஆசை. ஆனா என்னால முடியல. அதை நீ செய்யறேன். இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணு இந்த நாட்டுல இருந்துட்டா நமக்கு எல்லாம் நியாயம் கிடைச்சிடும். அதுக்காக தான் அவனை காப்பாத்தணும். அரபியாலிருந்து வந்திருக்காரு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். வணக்கம். அதாவது
பெரிய பிசினஸ் மேக்னட், அவருக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவை. உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்றாரு. உன்னை கூடவே வச்சுக்கலாம் நினைக்கிறாரு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏன் தினம் நாலு பேர் முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்க? வாரத்துக்கு ஒரு தடவை ஷேட் முன்னாடி ஆடினேன்னு வச்சுக்க, லட்சக்கணக்கா பணம் கிடைக்கும். நீங்க என்ன தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. போட்டியில டான்ஸ் ஆடுறது நான் ஒரு தொழில தான் நினைச்சு ஆடிட்டு இருக்கேன். தவிர நான் ஒரு விபச்சாரி இல்ல. வரேங்க. ராணி, நான் சொல்றத கேட்டா பணத்தோட உயிரும் மிஞ்சும். முடியாது. நான் கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் விஜய் பேசுறேன். என்ன விஷயமா போன் பண்ணீங்க? ஹோட்டல் ப்ளூ டைமண்ட்ல டான்சர் ராணி கொலை செய்யப்பட்டிருக்கா. வாட்? கொலையா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பேட்டி எடுக்கலாம்னு போனேன், அப்பதான் தெரிஞ்சது. ஐ சி. பெரிய மனுஷங்கிற போர்வையில இப்படி கொலையும் கொள்ளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க சமூக விரோதிகளை பிடிச்சு மக்களுக்கு நீங்க அடையாளம் காட்ட போறீங்களா, இல்ல அந்த வேலையை நாங்க செய்யட்டுமா? என்னமோ நான் தான் கொலை செஞ்ச மாதிரி என்னையே மிரட்டுறீங்களே. நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மை டியர் செந்தில்நாதன், உங்க வாழ்க்கையில இவ்வளவு பணத்தை எப்போது பார்த்திருக்கீங்களா? இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். இந்த கொலையை செஞ்சது யார் தெரியுமா? கண்ணகி பத்திரிகையோட ஆசிரியர் விஜய். இதுக்கு பலமான ஆதாரம் இருக்கு. செத்து போன டான்சர் ராணியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ ஒரு நல்ல டான்சர். அது ஊருக்கே தெரியும். உங்களுக்கு பர்சனலா என்ன தெரியும்? அவ டான்சர் மட்டுமல்ல, ஒரு கண்ணியமான குடும்பத்துல பிறந்தவ, ஒழுக்கமானவ. அவளுக்கு இவ்வளவு பெரிய கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கறீங்களே, ராணிக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு? தொடர்பு ஒண்ணுமில்ல. அவ டான்ஸ் பல தடவை விமர்சனம் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஜூன் கெட் மீறோம். அதனால தான் பேட்டி எடுக்கலாம்னு அவளை இங்க வர சொல்லி அவளுடைய சேலையை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணீங்களோ? இன்ஸ்பெக்டர், மிஸ்டர், நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்க, அங்க என்கொயரி பண்ணினேன். இப்ப அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கிறேன். இந்த வீட்டை நான் சோதனை போடணும். தாராளமா. இதான் என்னுடைய ஆபீஸ் ரூம். ஐ சி. இந்த பிரஸ் மேட்டர் எல்லாம் இங்கதான் யோசிக்கிறதோ? ஆமா. ஓ, பெரிய இலையாத்தான் போடுவீங்க போல இருக்கு. என்ன இது? நீங்க தான் எல்லாத்தையும் திறந்து பாப்பீங்களே பாக்குறது? அப்கோர்ஸ். என்கொயரி போது இழிக்காத மேன், பி சீரியஸ். அதுல சார், மூக்குல மூக்குலையாவது நாக்குலையாவது எனக்கு தெரியாது. என் மூக்க பத்தி எங்கிட்டயே சொல்றான். போலாமி. இந்த சைட்ல ஏன் ஒண்ணுமில்ல? புதுசா வாங்கினது. இதுலயும் ஒண்ணுமில்ல, இந்த சைடும் புதுசா வாங்கினதா? ரெண்டு சைடும் ஒரே பேரா தான் சார். இதுல என்ன இருக்கு? அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? திறந்து பாக்குறது. நீங்க சொல்றதுக்காக நான் திறந்து பாக்கணுமா? இட்ஸ் ஓகே. ஐயோ, என்னால நம்பவே முடியல மிஸ்டர் செந்தில்நாதன். விஜய் எதுக்காக இந்த கொலையை செய்யணும்? எந்த மோட்டிவ்ல கொலை செஞ்சிருப்பாரு எனக்கு தெரியல, ஆனா அவருதான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நேரா வீட்டுக்கு போனேன், வீட்டை தரோவா சோதனை போட்டேன். இறந்து போன ராணியுடைய பிரேதம் ஒரு அலமோரியில இருந்துச்சு. ஏன் சார், இத விட்ட பெரிய எவிடன்ஸ் நமக்கு என்ன சார் வேணும்? சரி போங்க. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். வாங்க. என்ன விஷயம்? யாரோ செஞ்ச கொலைக்கு வேற யாரையோ பிடிச்சு அரைச்சு வச்சிருக்கீங்களே, அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஜாமீன் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு பாக்குறீங்களா? என் பேர் சுஜாதா, மாதர் சங்க தலைவி. என் கணவர் கடமை தவறாத ஒரு போலீஸ் ஆபீசர். ஜாமீன் எடுக்கிறதுக்கு இந்த அந்தஸ்து போதும்னு நினைக்கிறேன். உங்க அந்தஸ்து நான் குறை சொல்லல, ஆனா பலமான ஆதாரத்தோடு பிடிக்கப்பட்ட ஒரு கொலகாரனுக்கு நீங்க ஜாமீன் கொடுக்க வந்திருக்கீங்களே, அதை நினைச்சா தான் எனக்கு பரிதாபமா இருக்கு. செட்டப் பண்ண ஆதாரங்களை வச்சு
ஒரு நிரபராதிய கொலகாரன்னு சொல்றீங்களே, அதுக்காக நான் பரிதாபப்படுறேன். நீங்க ஜாமீன் எடுக்கிற அந்த குற்றவாளி நாங்க கூப்பிடுற நேரத்துல கூப்பிடுற இடத்துல ஆஜராகணும், இல்ல நீங்க ஆஜராக வேண்டியிருக்கும். அந்த அவசியமே உங்களுக்கு வராது. ஓகே, அவரை ஜாமீன் எடுக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன் மேடம். தேங்க்யூ சார். சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் ஹியர். செந்தில்நாதா, உனக்கு இன்னைக்கு சமாதி கட்ட போறோம். சமாதி கட்டுறதுனா பல்லு கட்டுற மாதிரி அவ்வளவு சுலபம் நினைச்சுக்கிட்டிய? யார் நீ? கண்ணகி. சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் பேசுறேன். என்ன மிஸ்டர் செந்தில், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், யாரோ ஒரு பெண்ணு என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு போன்ல மிரட்டினா சார். அவ பேரு கண்ணகின்னு சொன்னால? ஆமா சார், அதே பேர் தான் சார். என்னங்க இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கல்யாண வேலை இல்லையே. ஏன், நான் உன்ன சும்மா பார்க்க வரக்கூடாதா? தாராளமா. இன்னைக்கு எப்படி, போலீஸ்காரரா வந்திருக்கீங்களா இல்ல வீட்டுக்காரரா வந்திருக்கீங்களா? நீ எப்படி ஒண்ணு ஆசைப்படுற? நீங்க எப்படி வந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், உட்காருங்க. என்ன இப்ப நீ எதிர்பார்க்கவே இல்லை? இல்ல, உன் திட்டப்படி இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டரை உன்னால கொலை செய்ய முடியாது. நீ கொலை செய்ய முயற்சிக்கும் போதே ரெட் ஹேண்டடா நான் உன்னை அங்க வந்து பிடிச்சிருக்க முடியும். ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் கொலகாரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். வேடிக்கையா இருக்கு. சாதாரணமா எங்க கொலை நடக்க போதோ அங்கதான் போலீஸ்காரங்க போவாங்க. நீங்க என்னடா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்க வந்திருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ, குட் நைட். என்னது கண்ணகி, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அப்ப நான் தைரியமா இருக்கலாமா? பயப்பட வேண்டியது இல்லையே, நிம்மதியா தூங்கட்டுமா? நீங்க தூங்கி விடாதீங்க, தப்பிச்சுக்கிட்டு ஓடிட போறா. சரி வச்சிருந்தேன். பண்ணிடாது.
என்ன சார் நடந்தது? இன்ஸ்பெக்டர், என்ன மாதிரி மனசாட்சியை காசுக்கு விற்கிற போலீஸ்காரங்களுக்கெல்லாம் என்னோட சாவு ஒரு பாடமா இருக்கட்டும். ஹலோ, எஸ் நான் தான் பேசுறேன். வாட்? இன்ஸ்பெக்டர் செந்தனால கொலை செஞ்சுட்டாங்களா? எப்படி நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? ஓகே, நான் உடனே வரேன். மறுபடியும் என்னை எப்படி ஒழிச்சு கட்டணும்னு அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவளையும் அவளை சார்ந்த ஆட்களையும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதே இடத்துல சமாதி கட்ட போறேன். அது எப்படி பாஸ்? இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர். ஓ மனைவி கண்ணகி, என்னுடைய கஸ்டடியில, அதாவது என்னுடைய பாதுகாப்புல பத்திரமா இருக்காங்க. உன் ஆசை மனைவிய உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்குமே. எனக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்ல. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்க. ஒரு சின்ன வேண்டுகோள், ஏதாவது தப்பு கணக்கு போட்டு படையோட வந்தேனா உன் பொண்டாட்டிய உயிரோட பார்க்க முடியாது. என்னுடைய ஆட்கள்லாம் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால தன்னன் தனியா வா. ஓகே. என்ன மட்டும் தனியா வர சொல்லிட்டு நீ மட்டும் என்ன கோழையாட்ட ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியில வாடா. உன் கொகைக்கு நான் வந்திருக்கேன்டா. நீ ஏண்டா பயப்படுற? மானம் ரோஷம் இருந்தா எதிர வாடா. முட்டாள், நீ வந்ததுல இருந்தே நான் இங்கதான்டா இருக்கேன். உனக்கு எப்ப தரிசனம் கொடுக்கணுமோ அப்ப நான் வருவேன். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மேல பாரு. கண்ணகி மதுரையை எரிச்சாலா உன் புருஷனை கொலை செய்ய போறேன். இப்ப நீ யாரை எரிக்க போற? உன் புருஷனை தான் எரிக்கணும். இன்ஸ்பெக்டர் இப்பவும் சொல்றேன்,
உங்க ரெண்டு பேரை ஒண்ணு செய்ய மாட்டேன், ஜோடியா வெளியனுப்பிச்சிடுறேன். இந்த எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா இது ஒரு ஜென்டில்மேன் எக்ரிமெண்ட். இன்னையிலிருந்து நான் செய்யற எல்லா தொழிலையும் நீயும் நானும் 50-50 பார்ட்னர். உனக்கு கிடைக்கிறது 50, அதுவே எனக்கு சேஃப்டி. ஓகே, கையெழுத்து போடுறியா? என் உயிர் போனாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு மேல ஓ இஷ்டம், நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள இந்த பத்திரத்துல கையெழுத்து போட ஒத்துக்கணும். இல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதுக்கு பிறகு உன்னை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். காப்பாத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடவுள் எனக்கு கொடுத்திருந்தான், நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு போன அந்த சந்தோஷத்தோட நான் போறேன் சார். நீங்க ரெண்டு பேரும் நல்லா நாட்டில் அராஜகம் அதிகமாயிடுச்சு, தடி எடுத்தவெல்லாம் கண்டல்காரன் ஆயிட்டான். அதுவும் இன்னைக்கு ஒரு பெண் கொலகாரியா வந்து நிக்கிறத நினைச்சா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். குற்றம் சாட்டப்பட்ட இந்த பெண் ஒரு கொலையா செய்திருக்காங்க? நோ, அடுக்கடுக்கா பல கொலைகளை செய்திருக்காங்க. யுவர் ஆனர், இதை நான் ஆட்சேபிக்கிறேன். அடுக்கடுக்கான்னு அடுக்கிட்டே போறாரே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா?
உங்க சட்டத்து பாஷையில கேக்குறேன். Objection sustained. Yes, Your Honor. இதுவரைக்கும் நடந்த கொலைக்கு ஆதாரம் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நடந்த மிஸ்டர் மீனாட்சி கொலைக்கு ஆதாரம் இருக்கு, கண்கூடான சாட்சி இருக்கு. அந்த சாட்சி இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர். அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். Yes, proceed. சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர். மிஸ்டர் சந்திரசேகர், மீனாட்சி சுந்தரம் எப்படி கொலை செய்யப்பட்டார்? இதுக்கு நான் கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லணும். நான் கதை கேட்க தயாரா இல்ல, கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. குற்றம் சாட்டப்பட்ட இந்த பெண் மீனாட்சி சுந்தரத்தை துப்பாக்கியால் சுட்டதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தேன். துப்பாக்கியில் உள்ள 6 குண்டுகள் தீர்ற வரைக்கும் சுட்டாங்களா? சுட்டாங்க. ஆனா எந்த சூழ்நிலையில சுட்டாங்க அது எங்களுக்கு தேவையில்லை. சுட்டாங்களா இல்லையா? சுட்டாங்க. Thank you. That's all, Your Honor. நீங்க போகலாம். Your Honor, இன்ஸ்பெக்டர் அவர்களை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். தாராளமாக கேளுங்கள். Thanks, Your Honor. இன்ஸ்பெக்டர் சார், உங்க பேர் என்ன? சந்திரசேகர். எத்தனை வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க? 15 வருஷமா. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. குழந்தை? இருந்தது. அந்த குழந்தை என்னாச்சு? இறந்து போச்சு. இறந்து போச்சா? கொலை செய்யப்பட்டுச்சா? கொலை செய்யப்பட்டது. அந்த கொலைகாரன் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அவனுக்கு உங்களால தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? சரி, உங்க மனைவி உங்களோட வாழாம பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, ஏன்? அவ கொள்கை வேற, என் கொள்கை வேறையா இருந்தது. அதனால அப்படி பிரிஞ்சிருந்த நீங்க கொலை நடந்த இடத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? அதுவும் தனியா? எங்க மௌனமாயிட்டீங்க? ஆபத்துல இருந்த உங்க மனைவியை காப்பாத்துறதுக்காக வந்தீங்க. பாதுகாப்போட வந்தா அவளை கொன்னிடுவேன்னு மிரட்டினா அதுக்காக தனியா வந்தீங்க, உண்மைதானே? யுவர் ஆனர், குத்தவாளி வழக்க திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. இல்ல, அங்க என்ன நடந்ததுங்கிற உண்மை இந்த நீதிமன்றத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் கேக்குறேன். Objection overruled. Thank you, Your Honor. உங்க மனைவியை காப்பாத்தணும்னு வந்தீங்களே, அது உங்களால முடிஞ்சதா? இல்ல, எதுவுமே செய்ய முடியாதபடி என்னை கட்டி போட்டிருந்தாங்க. Your Honor, என் கணவரை கட்டி போட்டு என் கண்ணெதிரியே ஜீவ மரண போராட்டத்துல வச்சு அவரை கொலை பண்ண பார்த்தாங்க. அவரை காப்பாத்த வந்த என் உடம்பிரவாத தம்பி விஜய கொடூரமா கொலை செஞ்சான். Your Honor, தமிழ்நாட்டு பெண்ணுங்க வாழ்றதே இந்த தாலிக்காகத்தான். இந்த தாலி பறி போகும்போது எந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டா. கணவன் குற்றவாளின்னு சொன்னதும் கண்களை நெருப்பாக்கிட்டு அந்த மதுரையை எரிச்சாலே கண்ணகி, அவளுடைய ரத்தம் தான் எங்களுக்கு ஓடுது. சாக போற என் கணவரை காப்பாத்தணுங்கிற துடுப்புல என் குங்குமம் அழிஞ்சு போடுவோங்கிற பயத்துலதான் நான் அந்த கொலையை செஞ்சேன். Your Honor, இந்த அம்மையார் ரொம்ப நல்லா பேச தெரிஞ்சு வச்சிருக்காங்க. காரணம், இவங்க மாதிரி சங்க தலைவியாச்சே. ஆனா பாவம், இவங்களை அறியாம தான் செய்த கொலையை இங்க பகிரங்கமா ஒத்துக்கிட்டாங்க. Your Honor, ஒவ்வொரு கொலகாரனும் தான் செய்த கொலைக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். என் மகனை கொன்னா அதுக்காக தான் பழி வாங்கினேன், இப்படி ஒருத்தன். என் மனைவியை கொன்னா அதுக்கு தான் பழி வாங்கினேன், இப்படி இன்னொருத்தன். என் தாயாரை கொன்றான் அதற்காக தான் பழிக்கு பழி வாங்கினேன், இப்படி ஒருத்தன். ஆக இவர்களே சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு தீர்ப்பு வழங்கிவிட்டால் பிறகு சட்டம் எதற்கு, போலீஸ் எதற்கு, ஏன் இந்த நீதிமன்றமே எதற்கு? ஆகவே Your Honor, குற்றவாளிக்கு சட்டம் கருணை காட்டாமல் கடுமையான தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு, Your Honor, மன்னிக்கணும். Yes. இப்போ நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால ஒரு உண்மை சொல்லிடுறேன். எந்த சட்டம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலையோ அந்த சட்டம் கொடுக்க போற தண்டனையில இருந்து நான் இப்ப தப்பிக்க போறேன். எப்படி தப்பிக்க போறேங்கிறத நீங்க எத்தனை சட்ட புத்தகத்தை புரட்டாலும் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. Your Honor, இப்ப உங்க தீர்ப்பு சொல்லுங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் வாதித்தாலும் அவர் ஒருவருக்கு சட்டம் விட்டுக் கொடுத்தால் அது சமுதாயத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். எந்த சூழ்நிலையிலும் சட்டம் தனிப்பட்டவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதே இந்த நீதிமன்றத்தின் மரபாகும். ஆகவே திருமதி சுஜாதா அவர்கள் குற்றவாளிதான் என தீர்மானித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு தான் எனக்கு கிடைக்கும் தெரிஞ்சு நான் வரும்போதே விஷத்தை சாப்பிட்டுட்டோம். Your Honor, என் மனைவி செஞ்ச கொலையை கண்ணால பார்த்தவன் நான் ஒருத்தன் தான். நான் நினைச்சிருந்தா அதை மறைச்சு அவளை காப்பாற்றிருக்க முடியும். ஆனா ஒரு போலீஸ்காரனா என் தர்மத்தை நான் செஞ்சேன்.
நான் போட்டிருக்க காக்கி சட்டைக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவதான் இந்த கொலையை செஞ்சான்னு நானே சாட்சி சொன்னேன். அன்னைக்கு என் அன்பான குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு யாருக்குமே கிடைக்க முடியாத லட்சிய தீபம் என் இதயத்தை இருட்டாக்கிட்டு போயிடுச்சு. கடமை உணர்வுள்ள ஒரு போலீஸ்காரனுக்கு சமுதாயம் கொடுத்த இந்த பரிசுகளுக்காக நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன்.